ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது போல் வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் குட்டியாகவும், இன்னொன்று வந்து ரெண்டுமே குட்டி தான், பட் அந்த ரொம்ப குட்டியை விட கொஞ்சம் வந்து பெருசாகவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து அந்த ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் சைடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், அது போல் மார்க் பண்ண மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இந்த மேல் போர்ஷன் தேவையில்லைன்றனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு கட் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது போல் கட் பண்ணிக்கலாம் சிசர் யூஸ் பண்ணியே. ஸோ பாருங்கள், இந்த பாட்டம் சைடை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாட்டம் சைட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, மேல் போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா டாப் போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அந்த ஒரு கொடை மாதிரி அழகாக வருது தெரியுமா, ஸோ அது போல் இருக்கிற பாட்டிலாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது நம்ம எடுத்த பாட்டம் பாட்டிலை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுவும் நல்ல பெரிய பாட்டில்ஸில் செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், பட் என்கிட்ட கிடைக்கலன்றனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாட்டிலில் செய்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் சைட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் இது இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் மாதிரி, ஒரு ஃப்ளவர்ஸ்க்கெலாம் பெட்டல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஷேப் மாதிரி நான் வந்து வரைஞ்சி அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பூலாம் இருக்கும் தெரியுமா, அது போல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது ஈஸி தான், நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த பெயிண்ட் இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டில்ஸ் மேலெல்லாம் அடிக்கிற மாதிரியான பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெட் கலர் வந்து எடுக்கிறேன். மேலே உள்ளதுக்கு வேறு கலர், கீழே உள்ளதுக்கு வேறு கலர் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட் தான் வச்சேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இது போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கோங்க. ரொம்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வராது. அதனால் லைட்டாக கொஞ்சமாக அந்த ப்ரஷில் மட்டும் நனைச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த மூடியையும் அந்த பாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த கீழ் போர்ஷன் இருக்குல்ல, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே போல் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுடைய ஃபேவரட்டான கலரில் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கீழ் போர்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய பாட்டில்ஸில் செஞ்சிங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் வந்து என்கிட்ட பெரிய பாட்டில் கிடைக்கல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கீழ் போர்ஷன் இருந்தால் மேல் போர்ஷன் கிடைக்கல, அந்த மாதிரி ஆனதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக செஞ்சேன். பெருசாக செஞ்சிங்கன்னா இனிமேல் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம காய விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தின்னான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த பெட்டல்ஸ் மாதிரி கீழே ஒரு டிசைன் மாதிரி கட் பண்ணோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து அதோட ஒரு பார்டர் மாதிரி, அது நல்லா வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போல் வரைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். எல்லோ கலர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லோ இல்லாட்டி சாண்டில் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாட் டாட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுக்க போகிறேன்.
ஸோ எண்ணெய் எவ்வளோ இதை வந்து டிசைன் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக நான் வந்து எப்படி டிசைன் பண்ணேன்றதை உங்களுக்கு காட்டில் இதை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் வச்சுட்டு அந்த மூடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பேன். நான் அதை உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். வீடியோ ஓடிட்டுருக்கிறது தெரியாமலே நான் எல்லாமே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாரி. ஸோ அப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அழகாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கீழ் சைடில் மட்டும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதே போலவே கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டு இன்னொரு ரவுண்டு, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டுகிட்டே வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நம்ம கீழே வந்து இந்த பெரிய ரவுண்ட் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த பாட்டம் சைடு இருக்குள்ள அதையும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குயிக் பிக்ஸ் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன் பட் ஆனால் என்ன ஆகுதுன்னே தெரில, எனக்கு வீடியோ எடுத்தோன்னே ஒரு மாதிரி ஹேங் ஆனோன்னு அது வந்து கட் ஆகிடுது. ஸோ ரொம்பவே சாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடில் இதே போல் குயிக் பிக்ஸ் கம் வச்சுட்டு அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஒயிட் கலரில் இருந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து ஃபுல் லுக்காக காட்டுறேன் பாருங்கள். அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து மேலே அந்த மூடியும் கூடவே டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் வச்சுருந்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெடி பண்ணேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீழே உள்ள அந்த பாட்டம் சைடு ஒன்று வச்சுருந்தோம்ல, அதில் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா கம் வச்சு நான் வந்து ஒட்டினேன். நீங்கள் க்ளூகான் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம எல்லா கடையிலுமே கிடைக்கும்ல அந்த ஃபெவி குயிக், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்மு. இது வந்து பாருங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸ்லலாம் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்பப்போலாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் நிறைய கிராஃப்ட் இது போல் செய்வீங்க அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து கிராஃப்ட் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை பை ஃப்ரெண்ட்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ்.